அகில பாரத மக்கள் கட்சியினர் கோவை ஆர்எஸ்புரத்தில் நினைவு தூண் அமைக்க கோரிக்கை. கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்று 25வது ஆண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அகில பாரத மக்கள் கட்சியினர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக ஆர்எஸ்புரம் பகுதியில் நினைவு தூண் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 1998 ஆண்டு பிப்ரவரி 14 தேதி கோவை நகரில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலர் படுகாயம் அடைந்தனர். குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் மோட்ச தீபம் ஏற்றியும் புஷ்பாஞ்சலியை பல்வேறு இந்து அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக இதன் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் கோவை பர்லி மைதானத்தில் இருந்து ஊர்வலமாக கையில் தீபத்தை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நினைவஞ்சலி செலுத்தினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் மற்றும் மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன் ஆகியோர் பேசினர். அப்பொழுது குண்டுவெடிப்பில் இறந்த பொழுது மக்களின் நினைவாக ஆர்எஸ்புரம் பகுதியில் நினைவு தூண் அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா, துணைத்தலைவர் சேகர், செய்தி தொடர்பாளர் நாகராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மோகன், வினோத், மணிகண்டன், மகளிர் அணி தலைவி ஷர்மிளா உள்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர். 1998 ஆண்டு கோவையில் ரத யாத்திரை நாயகன் அத்வானிஜி வரும்போது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. பிப்ரவரி 14 தேதி, அதே பிப்ரவரி 14 தேதி இன்று குண்டுவெடிப்பு தினத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கோவை ஆர்எஸ்புரத்தில் இன்று தீபாஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலி நடத்த உள்ளோம். இதற்கு அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். உயிரிழந்த தியாகிகளுக்கு ஆர்எஸ்புரத்தில் ஒரு நினைவு தூண் வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு அறிக்கை விடுகிறோம். அது அரசாங்கம் பரிசீலித்து அடுத்த வருடம் இங்கே நினைவு தூண் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகில பாரத மக்கள் கட்சியின் பெருமதிப்பிற்குரிய ராமநாதன்ஜி அவர்களின் ஆணைப்படி மாநில தலைவரான பாபு பரமேஸ்வரன் இன்று குண்டுவெடிப்பு தினத்தில் உயிரிழந்த அப்பாவி மக்களின் சார்பாக அந்த பொதுமக்களுக்கு ஒரு நினைவு தூண், நினைவு சின்னம் நிச்சயமாக எழுப்பப்பட வேண்டும் என்ற எங்கள் நிறுவனத்தரவின் கோரிக்கையை இந்த ஆளும் அரசாங்கத்திற்கு நாங்கள் இந்த தீபாஞ்சலி மூலமாகவும் புஷ்பாஞ்சலி மூலமாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்த வருடம் இது உடனே நிறைவேற்றப்பட வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் 98 நடந்தது போன்ற சம்பவங்கள் இனி எங்குமே நடைபெறக்கூடாது. இது வந்து பொதுமக்களுக்கும் எந்த மதமோ எந்த ஜாதியோ எந்த இனமோ முக்கியமில்லை, உயிர் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை நிச்சயமாக கருத்தில் கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தர வேண்டுமாய் அரசாங்கத்தை விண்ணப்பித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே போன வருடம் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடப்பதாக இருந்தது. நல்ல வேளையாக தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டது. ஆண்டவனால் அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், உயிர் என்பது மிக முக்கியம். அதுவும் மனித உயிர் என்பது விலை மதிப்பிற்கானது. இதற்குத்தான் இவ்வளவு ஆஸ்பத்திரிகள், இவ்வளவு டாக்டர்களை வைத்து நாம் உயிரை காப்பாற்ற போராடுகிறோம். அந்த உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது என்பதையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். தயவு செய்து இதுபோன்ற இனக்கலவரம் மலக்கலவரம் எதற்காகவும் வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு பேசி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அகில பாரத மக்கள் கட்சியின் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. வணக்கம்.